டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவர் அகாடமி. இந்த வீடியோவில் வந்து ஒரு சவுண்ட் ராக்கெட் அப்படிங்கிறது ஒரு ரீசெண்டான சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடான ஒரு செயற்கைக்கோள்கள் வந்து ப்ரைவேட்டாக லான்ச் பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 2.5 கோடி செலவில். இது ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடான ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டாக நீங்கள் நிச்சயமாக இருக்கும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் மெயின்ஸ்க்கான மெட்டீரியல்ஸ் வந்து எம்பவர் அகாடமி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா 9944930889 அப்படின்னு சொல்கிற வாட்ஸ்அப் நம்பரில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மெட்டீரியல்ஸ்னுடைய சாம்பிள் காப்பீஸ், மெட்டீரியல்ஸ்னுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு அனுப்புவாங்க. அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சார், நான் 2024க்கான மெயின்ஸ்க்கான ப்ரிப்ரேஷன் நான் பண்ணுறேன் சார் அப்படின்னா, நீங்கள் மினி டெஸ்ட் சீரீஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வந்து மெயின்ஸ்க்கான ப்ராசஸ் வந்து நல்லா வந்து ஏற்கனவே ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதுனவங்களுக்கு அதனுடைய அருமை தெரிஞ்சிருக்கும். ப்ரிலிமினரி படிக்கும்போதே மெயின்ஸ் படித்தீங்கன்னா நிச்சயமாக உங்களால் 1 இயர் கண்டினியூஸ் ப்ராசஸ் பண்ணும்போது நிச்சயமாக உங்களால் பாஸ் பண்ண முடியும். அப்படின்னா என்னென்னா, இந்த 2500 பைக் வந்து மினி டெஸ்ட் சீரீஸ் வந்து எம்பவர் அகாடமி கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி வெனஸ்டே வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ்க்கு வந்து கொடுத்துருவாங்க. கொஸ்டின் உங்களுக்கு தேவைப்பட்டால் சார் நான் இப்போ தான் சார் புதுசாக படிக்கிறேன் அப்படின்னா அதற்குண்டான ஆன்சர்ஸும் கொடுத்துருவாங்க. இது வந்து நீங்கள் படித்து ப்ராக்டிஸ் பண்ணி எழுதி நாங்கள் கே ஆன்சர் மாடல் ஆன்சர் ஷீட்டும் கொடுப்பாங்க. அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு அதில் எழுதி ஸ்கேன் பண்ணி அனுப்புனீங்கன்னா அதை டிஜிட்டலாக அவாலுவேட் பண்ணி அதற்குண்டான பாயிண்ட்ஸ் என்ரிச்மெண்ட் ஐடியாஸு, எப்படியெல்லாம் நீங்கள் பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கணும், எப்படி ப்ரிலிமினரிக்கும் மெயின்ஸ்க்கும் இருக்கிற அந்த டிஃப்ரென்ஷியேஷன் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ப்ரெசன்டேஷன் மெத்தடில் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டீட்டெயில் வேணும்னு வச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியல 9944930889 கான்டெக்ட் பண்ணுங்கள். அதற்கான ஃபீஸ் வந்து 2500. இது வந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி இந்த மூணு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான். அதாவது மூணு சப்ஜெக்ட்னால் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்கில் வந்து மொத்தம் 15 டெஸ்ட் இருக்க போது அந்த 15 டெஸ்ட்டுக்கு உண்டான கீ ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதை நீங்கள் டிஜிட்டலாக அவாலுவேட் பண்ணி அனுப்பலாம். 1 இயர் கண்டினியூஸ் ப்ராசஸில் உங்களுக்கு 2024 மெயின்ஸ் வரையுமே உங்களுக்கு கைடன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சவுண்டிங் ராக்கெட் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து 150 செயற்கைக்கோள்களை வந்து பிப்ரவரி 19ம் தேதி விண்ணில் ஏவப்படுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பிரைவேட் மார்ட்டின் அறக்கட்டளை, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அறக்கட்டளை மற்றும் ஸ்பேஸ் ஜான் அப்படிங்கிற இந்திய அமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பிலிருந்து இணைந்து பள்ளி மாணவர்களுக்கு அறிவியல் தொழில்நுட்பம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக பல்வேறு செயல்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றன. ஸோ அதன் ஒரு வகையாக தான் செயற்கைக்கோள் ஏவுதல் திட்டம், அதாவது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் செயற்கைக்கோள் ஏவுதல் திட்டம் 2023 அப்படின்னு ஒரு பெயரிட்டு ஒரு சவுண்டிங் ராக்கெட் அப்படின்னு வெளியிடுறாங்க. இது இஸ்ரோவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ராக்கெட்டுனாவே நமக்கு வந்து இஸ்ரோ ஞாபகம் வந்துடும். இஸ்ரோ கிடையாது, தனியார் ராக்கெட் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ ஸ்பேஸ் ஜோன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனர் அப்படிங்கிறவர் ஆனந்த் மேகலிங்கம் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாடு முழுவதும் 6 முதல் 12ம் வகுப்பு வரை பயிலும் 5000 மாணவர்கள் மூலம் 150 சிறிய ரக செயற்கைக்கோள்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. ஒரு செயற்கைக்கோள் கிடையாதுங்க, 150 செயற்கைக்கோள்கள். ஸோ இதை வந்து சவுண்டிங் ராக்கெட் அப்படிங்கிறது மூலம் அனுப்புகிறோம். சவுண்டிங் ராக்கெட் அப்படின்னா என்னன்னா, மிக முக்கியமான ஒரு குறிப்பு, 3 மீட்டர் உயரமும் 65 கிலோ எடையும் கொண்ட ஒரு சிறிய ரக ராக்கெட். 3 மீட்டர், ஜஸ்ட்டு 3 மீட்டர்ஸ் மட்டும்தான் ஹைட் இருக்கும், 65 கிலோ எடை இருக்கும். இது ஹின்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சுமார் 2.5 கோடி மதிப்பில், நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒரு 2.5 கோடி மதிப்பில் ஏவுறாங்க. இப்போ 3 மீட்டர் ஹைட்டு, 65 கிலோ வெயிட்டு, 2.5 கோடி செலவு. அப்போ இதில் வந்து 5-6 கிலோமீட்டர் தூரத்திற்கு வானில் பாய்ந்து செல்லும் இந்த ராக்கெட்டுக்குள் இருக்கும் செயற்கைக்கோள்கள் மூலம் இதனுடைய பயன்பாடுகள் அப்படின்னு நீங்கள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இது வந்து நமக்கு அதிக தூரம்லாம் போகாது. 5 கிலோமீட்டர்லேருந்து 6 கிலோமீட்டர் பூமியினுடைய தரைப்பகுதியிலிருந்து 5-6 கிலோமீட்டருக்கு போயிட்டு காற்றினுடைய தரம், ஓசோன் படலத்தின் தன்மை, வெப்பநிலை, காற்றின் அழுத்தம், கார்பன் அளவு உட்பட பல்வேறு தரவுகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வுக்கு பயன்படுத்தப்பட உள்ளன. இது ரொம்ப முக்கியமானது. இது காற்றினுடைய தரம் எப்படி இருக்குது, இப்போ உங்களுக்கு தெரியும் ஏர் பொல்யூஷன் நிறைய ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த ஏர் பொல்யூஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை, ஓசோன் படலம் வந்து எந்த கண்டிஷனில் இருக்குது, வெப்பநிலை எப்படி இருக்குது, காற்றினுடைய அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எப்படி இருக்குது, கார்பனுடைய அளவு எப்படி இருக்குது, இந்த மாதிரியான தரவுகள் வந்து சேகரிக்கப்படும். ஸோ இதன் மூலம் என்னென்னா, அறிவியல் தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதவியல் துறைகளில் கற்றுக்கொள்ளும் வாய்ப்பையும் மாணவர்களுக்கு வழங்க இயலும், சரிங்களா. ஸோ இப்போ இது ஒரு கல்வி சார்ந்ததும் இருக்கும், ஒரு டெக்னாலஜி அறிவியல் தொழில்நுட்ப சார்ந்ததும் இருக்கும். ஸோ இது உதாரணத்துக்கு வந்து ஸ்டெம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது சயின்ஸு, டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ், அதுதான் ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பள்ளிகளில் பயிர்கின்ற மாணவர்களுக்கு அறிவியல் தொழில்நுட்ப மற்றும் கணிதவியல் ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு டெக்னாலஜி, அது வானவில் மன்றம்னு சொல்லுவாங்க. அது இது ரீசெண்டான ஸ்கீம்ஸ்லேயும் சில இடங்களில் கேட்கலாம், அதனால் அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே
தொகுத்து தான் நீங்கள் ஆன்சர் சில இடங்களில் கொடுக்கணும். இப்போ இந்த சவுண்டிங் ராக்கெட்டும் அப்படிங்கிறது ஒரு தனியார் ராக்கெட்டாக இருந்தாலும் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு இது ஒரு மிக முக்கியமான ஒரு நோட் பண்ண வேண்டிய ஒரு வாய்ப்பு. அது இல்லாமல் இது என்ன ஒரு விஷயம்னா 19 நிமிடங்களில் என்ன ஆயிரும்னா ஏவுதல் திட்டம் முழுமையடையும், ஜஸ்ட்டு 19 மினிட்ஸில். இது மிக மிக முக்கியமானது. இந்தியாவிலேயே இதுதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. விரைவில் இஸ்ரோவுடன் இணைந்து பணியாற்றவும் இவங்க வந்து திட்டமிட்டிருக்காங்க. நான் சொன்ன அந்த அமைப்புகள் வந்து இஸ்ரோவுடன் இணைந்து பணியாற்ற திட்டமிட்டிருக்காங்க. அதற்கு முன்பதாக 19 மினிட்ஸில், அதாவது 20 நிமிஷத்துக்கும் 1 நிமிஷத்துக்கு கம்மியாக நம்ம என்ன பண்ணோம்னா அந்த டெஸ்டினேஷன் 5-6 கிலோமீட்டர் அந்த ராக்கெட் மூலம் 150 செயற்கைக்கோர்களை அனுப்பி அந்த காற்றினுடைய தரம், ஓசோன் படலத்தின் தன்மை, வெப்பநிலை, காற்றினுடைய அழுத்தம் ஆகியவற்றை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு திட்டமாக தான் இந்த திட்டம் இருக்க போகுது. இது வந்து டெக்னாலஜி சயின்ஸ் ரிலேட்டடாக ஒரு மிக முக்கியமான ஒரு குறிப்பாக தான் உங்களுக்கு இருக்கும். இதை நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னது போல் டிஎன்பிஎஸ் குரூப் ஒன் மெயின்ஸ்க்கான தமிழ் சொசைட்டி, இந்தியன் ஹிஸ்ட்ரி, சோசியல் இஷ்யூஸ், இந்தியன் ஜியாகிரஃபி, இந்தியன் பாலிட்டி, என்வரான்மெண்ட் எக்காலஜி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் இந்தியன் எக்கனாமி, இதனுடைய தமிழ் மீடியம் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் ஆன்லைன் கிளாஸஸும் டெஸ்ட் பேட்சும் வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க. இப்போ மினி டெஸ்ட் சீரீஸ் நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் சொன்னது போல் மினி டெஸ்ட் சீரீஸும் போயிட்டுருக்கு. ஸோ இதற்கான முழுமையான டீட்டெயில்ஸ் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா 9944930889 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸுடைய சாம்பிள் காப்பீஸ் அனுப்புவாங்க. 2024 மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கும் இப்போ இருக்கிற கைடன்ஸ் இப்போயிலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நிச்சயமாக உங்களால் அடுத்த வருஷம் சர்வீஸ் வாங்க முடியும். அனைவருக்கும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.